والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وقال رسول الله صلى الله عليه وسلم أمر ببناء المسجد فأرسل إلى منعم بني نجار فجاءوا فقال ثامنوني بحائتكم هذا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அனைத்து புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சித்திகீன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கருணையும் கரிசனமும் என்றென்றும் எப்பொழுதும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலே எதிர்பார்த்து சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் மனித சமுதாயத்திற்கு அடிப்படை ஆதாரம் உணவுதான். இந்த உணவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விவசாயத்தின் மூலமாக நமக்கு தருகிறான். இதனால்தான் விவசாயம் என்பது மனித சமுதாயத்திற்கும் ஒரு நாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்குரிய காரணமாகும். நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு தான் ஆதாரம். முதுகெலும்பு மனிதனுக்கு பலகீனமாகிவிட்டால், மனிதனுக்கு முதுகெலும்பு என்பது அவனுக்கு உடைக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதனுடைய உருவமே சிதைந்துவிடும். அதுபோல ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம் என்பது அது சிதைக்கப்பட்டு விட்டால் அந்த நாடு சிதைந்துவிடும், அந்த நாடு பின்தங்கிவிடும். இன்றைக்கு உலகத்திலே விவசாயத்திலே 10 நாடுகள் முன்னணி நாடுகள். அதிலே ஒரு நாடு தான் இந்திய திருநாடு. சொல்லப்போனால் சீனாவுக்கு நிகராக விவசாயத்திலே முன்னேறிய நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு என்று சொன்னால் அது இந்திய திருநாடு. இன்றைக்கு அந்த விவசாயத்திற்கும் ஆபத்து வந்திருக்கிறது. விவசாயத்தினுடைய புதிய 3 சட்டங்கள் மூலமாக அந்த விவசாய வளர்ச்சிக்கும் விவசாய முன்னேற்றத்திற்கும் பாதிப்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் லட்சக்கணக்கான விவசாயிகள் நம்ம நாட்டினுடைய தலைநகரம் டெல்லியிலே போராட்டத்திலே ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். டெல்லி சலோ, டெல்லி சலோ, டெல்லி சலோ என்று டெல்லிக்கு செல்லுங்கள், டெல்லிக்கு புறப்படுங்கள், டெல்லிக்கு போங்கள் என்று முழக்கத்தோடு இன்றைக்கு விவசாயிகள் லட்சக்கணக்கிலே, சொல்லப்போலாம் கோடிக்கணக்கிலே என்று சொல்கிறார்கள். டெல்லி மாநகரத்திலே 1 கோடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இந்த 3 சட்டங்களையும் முழுமையாக நீக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லிக்குள் மேலும் யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி டெல்லியை சுற்றி அகல் குழிகள் தோண்டி வைத்திருப்பதாகவும் காதோலியாக செய்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக அருமையானவர்களே, இந்திய திருநாட்டிலே மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு போராட்டமாக இந்த விவசாயிகள் போராட்டம் இன்றைக்கு தலை தூக்கி இருக்கிறது. காரணம் என்ன? தமிழகத்தினுடைய விவசாய செயலாளர் அவர்கள் தன்னுடைய கண்டன உரையை தெரிவிக்கிறார்கள். விவசாயத்தினுடைய வேளாண்மையினுடைய இந்த புதிய 3 சட்டங்கள் மூலமாக முக்கியமான 2 பிரச்சனைகள் இருக்கின்றன.
முக்கியமான இரண்டு ஆபத்துகள் இருக்கின்றன என்று அவர் அறிவிக்கின்றார். முதல் ஆபத்து என்னவென்று சொன்னால் விலை நிர்ணயம் செய்வது. இதிலே பாதிப்பு ஏற்படுகிறது. விவசாயிகள் தங்களுடைய விவசாய அந்த விவசாயங்களை பயிர்களை எல்லாம் தானியங்களை எல்லாம் ஒரு பெரிய கம்பெனிக்கு அவர்கள் விலை பேசிவிட்டால் அந்த கம்பெனி அந்த நிறுவனம் தான் விலை நிர்ணயிக்கும், விவசாயிகள் நிர்ணயிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இந்த சட்டத்திலே இருக்கிறது என்று சொல்கின்றார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யார் விவசாயியாக இருக்கின்றாரோ அவர்தான் அவர் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு குடிபெயர்கிறார்கள். அங்கே தொழுவதற்காக ஒரு பள்ளிவாசல் கட்டலாம் என்று நண்பர்களோடு சேர்ந்து முடிவு செய்கிறார்கள். இப்போ பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஒரு இடம் வேணும் அல்லவா, ஒரு நிலம் வேண்டும் அல்லவா. ஒரு நிலத்தை பார்க்கிறார்கள். அந்த நிலம் பனு நஜ்ஜார் என்ற குடும்பத்தை சார்ந்த நிலம். அவர்களிடத்தை அழைத்து அந்த நிலத்தை பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி கேட்கிறார்கள். அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த நிலத்தை அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலையும் கேட்குறீங்க, இதை நீ அன்பளிப்பாக வச்சுக்கிறீங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் வேண்டாம், பிற்காலத்திலே உங்களுடைய குடும்பத்தார்கள் பள்ளிவாசல் மீது உரிமை கொண்டாடுவார்கள், சொந்தம் கொண்டாடுவார்கள். பள்ளிவாசல் என்பது எல்லோருக்குமாக இருக்க வேண்டும், எல்லோரும் உரிமை பெற்றதாக இருக்க வேண்டும். சாமி நூனி விஹாயித்திக்கும் ஹாதா, ஓ பனு நஜ்ஜார் கூட்டத்தார்களே, உங்களுடைய நிலம் தோட்டத்துக்குள்ளே அமைந்திருக்கிறது, இதனுடைய விலையை நீங்களே நிர்ணயிங்கள், நீங்களே சொல்லுங்கள். அவர்கள் ஒரு விலையை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னொரு மடங்கு விலையை சேர்த்து அந்த நிலத்தை வாங்கினார்கள். ஆக நிலம் வைத்திருப்பவர் தான் அதனுடைய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், வாங்கக்கூடியவர் நிர்ணயம் செய்வதல்ல. ஆனால் இந்த புதிய மூன்று சட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு கார்பெட் முதலாளிகள் அவருடைய தானியங்களுக்கு அவர்கள் விலையை நிர்ணயிக்கிறார்கள், அவர்கள் விலையை சொல்கிறார்கள். அந்த விலைக்கு இவர்கள் தானியங்களை கொடுக்க வேண்டும், விவசாயங்களை கொடுக்க வேண்டும். இந்த முறை இஸ்லாத்திலே சொல்லப்படாத முறை, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத முறை. இரண்டாவது, இந்த சட்டத்தின் மூலமாக என்ன பாதிப்பு இருக்கு என்று சொன்னால், விவசாயிகளுடைய விவசாயங்களை தானியங்கள் எல்லாம் மொத்தமாக வாங்கி பல மாதங்கள் பதுக்கி வைப்பதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. இது நாள் வரைக்கும் பதுக்கல் என்பது இந்த நாட்டிலே குற்றம். இஸ்லாத்தை பொறுத்தவரை பதுக்கி வியாபாரம் செய்வது, பதுக்கி வச்சு பிறகு வியாபாரம் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய குற்றமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சட்டத்தின் மூலமாக பெரிய பெரிய கம்பெனிகள் விவசாயிகளுடைய அந்த காய்கறிகளை பழங்களை அவர்களுடைய தானியங்கள் எல்லாம் மொத்தமாக வாங்கி ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அதுக்கு விலையை ஏற்றி விற்பதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. பொதுவாக பதுக்கல் என்பது குற்றமான செயல். அன்றாடம் மக்கள் தேவைப்படக்கூடிய பொருட்களை அன்றாடமே கொடுத்து விட வேண்டும், அதை பதுக்கி வைத்து தேக்கி வைத்து மறைமுகமாக வைத்து பிறகு விலை ஏறியவுடன் அந்த சரக்குகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பது குற்ற செயலாக கருதப்படுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதுக்கி வைக்கக்கூடியவன் அவன் பாவியை தவிர இல்லை என்று சொல்கிறார்கள். பதுக்கி வைப்பவன் நல்லவன் அல்ல, அவன் ஒரு பாவி என்று பெருமானா சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், யார் தன்னுடைய விவசாய பொருளை சந்தைக்கு கொண்டு வருகிறானோ அவன் அருள் செய்யப்பட்டவன், ரிசுக்கு கொடுக்கப்படுகிறான். பதுக்கி வைத்து பதுக்கி வைத்து வியாபாரம் செய்பவன் சபிக்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய, இந்த நாட்டிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய மூன்று சட்டங்களும் விலை நிர்ணயத்தை கம்பெனிகளிடத்திலே போய் ஒப்படைக்கிறது, பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு குற்ற செயலை ஊக்குவிக்கிறது. எனவே இந்த சட்டங்கள் மோசமானது என்று விவசாயிகள் அனைவர்களும் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் என்பது ஒரு இபாதத், அஸ்ஸராஅத் இபாதத் என்று சொல்கிறார்கள்.
ஒரு மனிதன் விவசாயத்தில் ஈடுபடுது அது ஒரு வணக்கம் என்று சொல்லி காட்டியிருக்கிறார். எப்படி வந்து நாம் பள்ளியிலே வந்து தொழுகிறோம், எப்படி பள்ளியிலே வந்து நாம் வழிபடுகிறோமோ, நம்முடைய நிலத்துக்கு சென்று நாம் விவசாயம் செய்தால் அதுவும் ஒரு வணக்கம் என்று நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரத்து யாசீனிலே அல்லாஹ் விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்கிறான். அவர்களுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. செத்துப்போன பூமியை விவசாயத்தை கொண்டு நாம் உயிராக்குகிறோம். அந்த பூமியிலிருந்து தானியங்களை நாம் தான் வெளியாக்குகிறோம். அதிலிருந்து மனித சமுதாயம் உண்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக பூமியிலே மழையை பொழிய வைத்து அல்லாஹுல்லாஹூத்தாலா அதிலிருந்து தாவரங்களை உருவாக்கி விவசாயங்களை உருவாக்கி அதன் மூலமாக அல்லாஹ் மனித குலத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், செழிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். சொல்ல போனால் உலகம் உயிராக இருப்பது, உலகம் அழியாமல் உயிராக உயிர்ப்பிப்பாக இருப்பது உழவு தொழிலின் மூலமாகத்தான். உழவு தொழில் மட்டும் உலகத்திலே இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் சீக்கிரம் அழிந்துவிடும். இந்த அடிப்படையில் தான் டெல்லியிலே ஒரு விவசாயி இப்படி சொல்லி காட்டினார். ஓ பிரதமர் அவர்களே, டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் டிஜிட்டல் இந்தியாவை எப்படி வேணாலும் உருவாக்குங்கள், ஆனால் நான் சொல்கிறேன், கூகுளிலே தேடினால், கூகுளிலே டவுன்லோட் செய்தால் ரொட்டி வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கூகுளில் ரொட்டி வராது, சாப்பாடு வராது, அப்படி மெனு வரலாம், ஆனால் அதில் இருந்து ரொட்டி வராது, சாப்பாடு வராது என்று மிக எச்சரிக்கையோடு முழங்கியிருக்கிறார் ஒரு விவசாயி. ஆக பூமியில் இருந்துதான் ரொட்டி வர வேண்டும், பூமியில் இருந்தால் அரிசி வர வேண்டும், பூமியில் இருந்துதான் பழங்கள் காய்கறிகள் வர வேண்டும். அந்த பூமியிலே செய்யப்படக்கூடிய விவசாயத்தை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று அழகாக அவர் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த அமல்களும் செய்வதில்லை, நம்ம தான் அமல் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் இரண்டு அமல்களை செய்வதாக குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஒரு அமல் தன்னுடைய நபி மீது சலவாத்து சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹும் அல்லாஹுடைய அமரர்களும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சலவாத் என்ற அமலை செய்து கொண்டிருக்கிறான். இன்னொரு அமல் என்ன செய்கிறான் தெரியுமா? அல்லாஹ் விவசாயம் செய்கிறான். சூரத்துல் வாக்கியாவில் இப்படி சொல்கிறான், நீங்கள் உழுது பயிரிடுவதை பார்த்தீர்களா, அதை நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா அல்லது நாம் விவசாயம் செய்கிறோமா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் விவசாயம் செய்ததை நாம் விரும்பினால் அதை பதராக ஆக்கிடுவோம், கூலமாக ஆக்கிடுவோம், அப்பொழுது நீங்கள் கவலைப்படுவீர்கள். இப்படி ஆகிப்போச்சு என்று ஆக அல்லாஹ் விவசாயம் செய்வதாக குர்ஆனிலே சொல்கிறான். என்ன கருத்து! நாம் விதை போடுகிறோம், அந்த விலைக்கு அல்லாஹு தஆலா ஹயாத்தை கொடுப்பது அல்லாஹ்தான். எப்படி நாம் கடை திறக்கிறோம், நாம் தொழிலை ஆரம்பிக்கிறோம், வாடிக்கையாளர்களை வணிகர்களை கொண்டு சேர்ப்பது அல்லாஹ்தான். அது மாதிரி அல்லாஹ் விவசாயம் செய்கிறார் என்று சொன்னால் விவசாயத்தை விளைய வைக்கப்பது, அதை முளைய வைப்பது, அதை விளைச்சலுக்கு கொண்டு வருவது அல்லாஹ்வாக இருக்கிறான். அருமையானவர்களே, மனித சமுதாயத்துடைய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களே விவசாயம் செய்தார்கள், பூமி செழிப்பதற்காக விவசாயம் செய்தார்கள். இந்த உலகத்திலே வந்த பல நபிமார்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விவசாயம் செய்வதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈஜிப்டிலே பிறந்தார்கள், எகிப்திலே பிறந்தார்கள். பிறந்து வளர்ந்து அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்த பிறகு அந்த எகிப்திலே வறுமை தாண்டவம் ஆடுகிறது. எங்கு பார்த்தாலும் பொருளாதார சிக்கல், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், தஸ்ரஊன சப்அ ஸீனீன தஅபா ஃபமா ஹஸத்தும் ஃபதரூஹு ஃபீ ஸுப்லிஹி இல்லா கலீலம் மிம்மா தாக்குலூன். நீங்கள் தொடர்ந்து 7 வருடங்கள் விவசாயம் செய்யுங்கள், நீங்கள் தொடர்ந்து 7 வருடம் விவசாயம் செய்யுங்கள். அப்படி விவசாயம் செய்தால் அந்த தானியங்களே சிறிது அளவு நீங்கள் சாப்பிடுங்கள்,
மிச்சமானவே அந்த தானியங்களை எல்லாம் அந்த நெல்களை எல்லாம் அதனுடைய கதிர்களிலே நீங்கள் விட்டு வையுங்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய கதிர்களிலே விட்டு வையுங்கள். நெல்லை நெல்லாகவே விட்டு வையுங்கள், அரிசியாக ஆக்கி விடாதீர்கள். அது பாதுகாப்போடு இருக்கும், அடுத்து ஒரு 7 வருடங்களில் உங்களுக்கு அது உணவாக கொடுக்கும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சேமிப்பு திட்டத்தையும் சொல்லி காட்டினார். தொடர்ந்து விவசாயம் செய்யுங்க, விவசாயம் செய்து அதில் தேவையான அளவுக்கு சாப்பிடுங்கள், மீதமானவைகளை நீங்கள் உரிய மூலையிலே கிடங்களை வைத்து பாதுகாப்பு செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விவசாயத்தினுடைய கட்டமைப்பை சொல்ல காரணத்தினால்தான், விவசாயத்துடைய முறைகளை அந்த மக்களுக்கு சொன்ன காரணத்தினால் எகிப்திலே தாண்டவமாடிய பொருளாதார சிக்கல் தீர்ந்தது. அவர்களை வறுமையிலிருந்து மீட்டி எடுத்தார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அருமையானவர்களே, விவசாயம் எவ்வளவு முக்கியமானது. வெங்காயம் விலை ஏறி போச்சு, இப்போ வெங்காயம் விலை ஏறி ஏற்று வைக்கிறேன். போன வருஷத்தில் வெங்காய விலை ஒரு கிலோ 200 ரூபாயை தொட்டுச்சு. அப்ப எங்க இருந்து வெங்காயம் வந்துச்சு? ஈஜிப்டிலிருந்து வந்துச்சு. உணவு அமைச்சர் அந்த வெங்காயத்தை எடுத்துக்கணும் காமிச்சாரு. ஈஜிப்ட் வெங்காயம் எப்படி இருந்துச்சுங்க? உருண்டையா இல்லை, வாழைப்பழமா, நீளமா இருந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப இன்னைக்கு விவசாயத்திலே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஈஜிப்ட் அதற்கு காரணம் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் சொன்ன முறையை இன்று வரைக்கும் கடைபிடித்து வருகிறார்கள். அந்த மக்கள் இன்றைக்கு உணவுப் பொருட்களை உலகமெல்லாம் சப்ளை செய்து வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாய்களை கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் மதீனா சிட்டியெல்லாம் நாயா இருந்துச்சு, இன்னைக்கும் தெருவெல்லாம் நாயா இருக்கு, வெளியே போக முடியல, வண்டியில் போனாலும் துரத்தி துரத்தி கிடைக்குது சில தெருக்கல்ல. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க மதீனாவுக்கு நாய்கள் அதிகமாகி விட்டன. பெருமானார் அமர பிகத்லில் கிலாப், நாய்களை கொள்ளுங்கள் என்று ஏவினார்கள். ஆனால் இல்லா கல்ப ஹைரசின் அவ் மாசியத்தின், நாய்களை எல்லாம் கொல்லுங்க, அந்த நாய்களை விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய நாயை கொல்லாதீங்க, கால்நடைகளை பாதுகாக்கக்கூடிய நாய்களை கொல்லாதீங்க. பெருமானா அவர்கள் விதிவிலக்கு சொன்னார்கள். இப்போ நாயை வளர்ப்பது ஹராம், நாயை நம்மோடு உரசி விட்டால் அதை கழுவது நமக்கு கட்டாயம், நாயும் பன்றியும் நஜீசிலே ஒன்றானது என்றெல்லாம் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த அசுத்தமான நாயை கூட விவசாயத்திற்கு அனுமதித்தார்கள் என்று சொன்னால், அப்போ விவசாயம் எவ்வளவு முக்கியமானது, அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கக்கே சொல்லி காட்டினார்கள். முகலாய மன்னர்களிலே ஷேர்ஷா சூரி என்று ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய இயல்பான பெயர் ஃபரீத் கான். அந்த மன்னர் இந்திய திருநாட்டிலே ஆட்சி செய்கின்ற பொழுது நில சீர்திருத்தங்களை செய்தார். குறிப்பாக விவசாய நிலங்களை சீராக்கினார், கிஸ்தியை ஏற்படுத்தினார், நிலவரி, இன்னைக்கு கிஸ்தின்னு சொல்றாங்க, நிலவரி, மகசூல், விளைச்சல்களை பெருக்கினார். இப்படி அந்த மனிதர் இந்திய திருநாட்டிலே விவசாயங்கள் எதன் மூலமாக பாதுகாக்கப்படுமோ, எதன் மூலமாக வளர்ச்சி அடையுமோ, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமோ, அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த திருநாட்டை உலகத்திலேயே சிறந்த விவசாய நாடாக ஆக்கினார். ஆனால் இன்றைக்கு புதிய இந்த மசோதாவினால் இந்த விவசாயம் அழிந்து இன்னைக்கு பின்தங்கிய நாடுகளிலே போய் சேரப்போகிறது. அரபுகள் விவசாயிகளை மிகவும் புகழ்ந்து சொல்வார்கள். அரபியிலே விவசாயிக்கு ஜாரிகை என்று சொல்வார்கள், ஆனால் அரபுகள் ஃபல்லாக என்று அவருக்கு பெயர் வைத்தார்கள். ஃபல்லாக என்று சொன்னால் மிகவும் வெற்றிக்குரியவன் அர்த்தம். விவசாயியை பார்த்து இன்றைக்கும் அரபுகள் ஃபல்லாக என்றுதான் கூப்பிடுகிறார்கள். ஆக இந்த உலகத்திலே மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் விவசாயிகள் என்று நம்முடைய அரபு மக்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் ஒரு சமயம் மதுரையிலே நடக்கின்ற மதுரையிலே நிகழ்கின்ற விவசாய மாநாட்டுக்கு செல்கின்றார். விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, அதுக்கு தேசத்தந்தையை அழைத்திருந்தார்கள். அவர் மேடையிலே ஏறி பார்க்கிறார், லட்சக்கணக்கான மக்கள் ஆடியன்ஸுகள் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் விவசாயிகள், உடம்புல சட்டை இல்லை, விவசாயிகள் உடம்புல சட்டை இல்லாமல் இல்லை அங்கே அமர்ந்திருக்காங்க. அப்போ அண்ணல் காந்தியடிகள் தன் உரையை நிகழ்த்தி விட்டு கேட்கிறார், நீங்கள் எல்லாம் சட்டை அணியாமல் இருக்கிறீர்களே என்ன காரணம், தெரிஞ்சுக்கலாமா? அந்த மக்கள் கோர்ஸாக
ஓர் வார்த்தையிலே சொல்லி காட்டினார்கள், நாங்கள் விவசாயிகள் கடுமையாக உழைக்க கடமைப்பட்டிருக்கோம், சட்ட போட்ட கடினமாக உழைக்க முடியாது, அதனால் எல்லாம் சட்டையை கழட்டிட்டோம். உடனே காந்தியடிகள் அங்கே அறிவித்தார்கள், என் திருநாட்டுக்காக வேண்டி கடினமாக நானும் உழைக்க வேண்டியிருக்கிறது என்று. அன்றைக்கு சட்டையை கலட்டியவர் இறுதி வரைக்கும் சட்டை போடலங்க காந்தியடிகள். இஹ்ராம் துணி மாதிரி கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி, கையில் ஒரு கம்பு, கண்ணாடி ஒரு வட்ட கண்ணாடி. ஆக இப்படித்தான் அவர் விவசாயிகளுக்கு ஆதரவாக வாழ்ந்தார். விவசாயம் செய்தால் நமக்கு மட்டும் நன்மை இல்லை, எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் அதில் நன்மை இருக்கிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யஹ்ரஸு ஹர்ஸா அவ் யஸ்ரஉ ஸர்அ ஃபயக்குலு மின்ஹு தைரன் அவ் இன்ஸான அவ் பஹீமத்தன் இல்லா கான லஹு பிஹி ஸதக்கா. ரவாஹுல் புகாரி. எந்த ஒரு முஸ்லிம் ஒரு செடியை நடுகின்றாரோ அல்லது ஒரு விவசாயத்தை செய்கின்றாரோ அதிலிருந்து பறவைகள் சாப்பிடும், மனிதர்கள் சாப்பிடுவார்கள், கால்நடைகள் சாப்பிடும். இந்த ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த விவசாயமும் இந்த செடி நடுதலும் உங்களுக்கு ஒரு தர்மமாக ஆகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். எப்படிப்பட்ட தர்மம்? அந்த விவசாயமும் அந்த செடிகளும் வாழும் காலமெல்லாம் உங்களுக்கு ஒரு சதக்கை ஜாரியாவாக, நீங்கள் மறைந்தாலும் நீங்கள் இறந்தாலும் உங்களுக்கு நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு சதக்காவாக அது மாறிவிடும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக அருமையானவர்களே, விவசாயம் என்பது சாதாரண விஷயமல்ல. விவசாயிகளை வெற்றியாளர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இன்றைக்கு விவசாயிகள் தோல்வியாளர்களாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்க. இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக தற்கொலை செய்யறது யாருங்க? சர்வேயில் எடுத்திருக்கிறார்கள், விவசாயிகள் தான் உலகம் முழுவதும் அதிகமாக தற்கொலை செய்திருக்கிறார். அரை மணி நேரத்துக்கு 30 பேர் என்ன செய்யறாங்க? தற்கொலை பண்றாங்க, தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். விவசாயத்திற்கான கடனை கட்ட முடியவில்லை, விவசாயம் செய்தும் அதனை விலை பெற முடியவில்லை, நஷ்டமாகிறது என்ற ஒரு நிலையிலே அவர்கள் விரக்தியாகி வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போய் மனம் உடைஞ்சு தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்வதை நாம் இன்றைக்கு உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக விவசாயம் என்பது நம்முடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருள் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்க சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு சீனா வல்லரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் சீனா எதில் வல்லரசு என்று. அவர்கள் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை வெளியடைந்தார்கள். இன்னைக்கு சீன பொருள் இந்தியா கூட வந்து இறங்குது, செப்பல்ல இருந்து சீப்பு வரைக்கும் சீனா தான், மேடியன் சைனா. ஆனால் இவ்வளவு இவர்கள் கண்டுபிடித்தாலும் இவ்வளவு பொருட்களை உலகத்துக்கெல்லாம் சப்ளை செஞ்சாலும் அவர்களுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், எங்க நாடு பொருளாதாரத்தில் எதன் மூலமாக முன்னேறிக்கிறது தெரியுமா? விவசாயத்தின் மூலமாகத்தான் முன்னேறிக்கிறது என்று அவர்கள் ஆர்டிக்கிளில் எழுதுகிறார்கள். ஆக ஒரு நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அடிப்படை காரணம் விவசாயம் என்பதை அவர்கள் கண்டுகொண்ட காரணத்தினால், அவர்கள் தெரிந்திருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு அதிகமாக சீன மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு உலகத்திலேயே மிக சிறந்த பணக்கார நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆளானப்பட்ட அமெரிக்கா சீனாட்ட கடன் எடுத்துக்கிட்டு இருக்கா சரிங்களா? அவ்வளவு பொருளாதாரத்திலே உச்ச நிலையில் இருக்கிறார்கள் சீன தேசக்காரர்கள். இன்னும் சொல்ல போனால் ஆச்சரியப்படுவீங்க, ஆங்கிலம் தெரிஞ்சாதான் பொருளாதாரத்தை நம்ம பெருக்க முடியும் நம்ம நினைக்கிறோம். சீனனுக்களுக்கு ஆங்கிலமே தெரியாது, சொல்லப்போனால் ஆங்கிலமே பிடிக்காது. நீங்கள் சீனாவுக்கு போய் ஆங்கிலத்தை ஹோட்டல் எங்கேன்னு கேட்டீங்கன்னா ஹோட்டல் இல்லைன்ட்டுவான். அந்த அளவுக்கு ஆங்கிலத்தை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய பாஷை தான் பேசுவாங்க, மேற்கொண்டு ஹிந்தி பேசுவாங்க, ஹிந்தி எல்லா இடத்துலையும் இருக்கு, ஹிந்தி பேசுவாங்க. ஆங்கிலம் அவர்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுடைய கடினமான உழைப்பு தான் காரணமே தவிர அவருடைய மொழி காரணம் அல்ல. எனவே அருமையானவர்களே, இந்திய திருநாடு திரும்பவும் வல்லரசாக பொருளாதாரத்திலே வளர்ந்த நாடாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விவசாயத்திலே முழுமையாக ஈடுபட வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த நாடு பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் என்பது சர்வ நிச்சயமானது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விவசாயத்தினுடைய அந்த 3 சட்டங்களையும் முழுமையாக ரத்து செய்வதற்காக நீக்குவதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகளுடைய அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வானாக, அந்த விவசாயிகளுக்கு நிம்மதியான காற்றை வீச செய்வானாக. கடந்த 15 நாட்களாக டெல்லியிலே விவசாயிகள் குடும்பத்தோடு வந்து பணியிலையும் அதுவும் இந்த நோய்க்காலம் கொரோனாவிலையும் அவர்கள் வெட்ட வெளியிலே அவர்கள் தங்கி கடினமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள்
இந்த நிபந்தனைகளை இந்த சர்த்துகளை நீக்குவதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு மக்கள் ஆதரவும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளும் ஆதரவுகள் தெரிவித்திருக்கின்றன. சொல்லப்போனால் ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் கூட இந்த சட்டங்களை நீக்கினால் நம்ம இந்தியாவிற்கு நலம் என்று அறிவித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விவசாயிகளுடைய இந்த புதிய சட்டங்களை நீக்கி மீண்டும் விவசாய துறத்திலே செழிப்படைவதற்கு சீரடைவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்புரிவானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆக்ரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.